மதுரையில் இட்லி கடை நடத்தி வந்த அலெக்ஸ் என்பவரின் வீட்டிலிருந்து துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அவரிடம் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அலெக்ஸ் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் பல வழக்குகள் நிலுவையில் உள்ளன. தகவலின் பேரில் அவரது வீட்டில் காவல்துறையினர் சோதனை நடத்தினர். வீட்டிற்குள் பதுக்கி வைத்திருந்த துப்பாக்கியை பறிமுதல் செய்து அவரிடம் தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மழை நீரை கழிவுகளின்றி தூய்மையான முறையில் நிலத்திற்குள் கொண்டு சேர்க்கும் ஜெர்மன் தொழில்நுட்பம் கோவை மாநகராட்சியில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. மழைநீரிலிருந்து கழிவு மற்றும் குப்பைகளை அகற்றி நிலத்தடிக்குள் தூய்மையான முறையில் கொண்டு சேர்க்க ஜெர்மனியில் இன்ஃபில்ட்ரேஷன் கேலரி என்ற தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த திட்டம் கோவை ரேஸ்கோஸ் மாதிரி சாலை திட்டத்தில் செயல்படுத்தப்படுகிறது. மொத்தம் 25 இடங்களில் தலா 25,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட இன்ஃபில்ட்ரேஷன் கேலரி கட்டமைப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன.